ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டுல இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைன்லேயும் வந்து ஃபேஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதுமாரி சாக்கெட்ஸில் வந்து நம்ம ஒரு டெஸ்டர் வச்சு செக் பண்ணக்குள்ளே ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுத்துலேயுமே வந்து லைட் வந்து எரியும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரல் லைனில் ஏன் வந்து ஃபேஸ் வந்து வருது, நியூட்ரலில் ஃபேஸ் வரதுனால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படும், இது எப்படி வந்து சரி பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வீட்டு ஒயரிங் வந்து எப்படி வந்து பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஈபி போஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஸோ அந்த ஃபேஸ் நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து ஈபி மீட்டருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஈபி மீட்டரோட அவுட்புட்டில் நம்ம மெயின் எம்சிபி வந்து பயன்படுத்துவோம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயின் எம்சிபி பயன்படுத்துவோம். அதோட அவுட்புட்டில் வந்து ஆர்சிசிபி யூஸ் பண்ணுவோம். ஆர்சிசிபியோட அவுட்புட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பிரேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த பிரேக்கர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம ரூம், ஹால், அப்புறம் கிச்சன் அப்படின்ட்டு நிறையா வந்து டிவிஷனாக வந்து பிரிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பிரித்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிரேக்கர்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்சு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சுவிட்சு பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்சு மூலிமா தான் ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன தேவையோ அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வந்து இந்த வீட்டு ஒயரிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைனை தான் வந்து இந்த சுவிட்சு மூலிமா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபேஸ் லைனை தான் வந்து கொண்டு போய் இந்த சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணி, இப்போ நம்ம ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா, இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணக்குள்ளே இந்த ஃபேஸ் போய் திரும்ப அது வந்து ரெண்டாவது மாரி தான் வந்து கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரல் அப்படிங்கிறது டைரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் பிரேக்கருக்கு அடுத்தபடியாக எங்கேயுமே வந்து நியூட்ரல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஒரு சுவிட்சு மூலயமாவோ இல்லைன்னா ஒரு பிரேக்கர் மூலயமாவே நியூட்ரல் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். நியூட்ரலில் வந்து டைரெக்டாக எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வீட்டு ஒயரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதில் வந்து நியூட்ரலில் வந்து எப்படி வந்து ஃபேஸ் வருது அப்படின்னா, இப்போ இந்த நியூட்ரலில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கட் ஆகிட்டுது அப்படின்னா, ஸோ அது எங்கே கட் ஆகிருக்கோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த எல்லா நியூட்ரல் பாயிண்ட்லேயுமே வந்து ஃபேஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி வந்து இந்த ஃபேஸ் வருதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, இந்த ஃபேனை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணால் தான் ஸோ அந்த சுவிட்ச் மூலிமா அந்த ஃபேனுக்கு வந்து ஃபேஸ் வந்து போகும். இப்போ நியூட்ரல் நமக்கு டைரெக்டாக வந்து மெயின் எம்சிபிலேருந்து நியூட்ரல் டைரெக்டாக தான் நமக்கு வந்து அந்த ஃபேனுக்கு வந்து வந்திருக்கணும். அப்படி நியூட்ரலும் ஃபேஸும் வந்து கிடைச்சாதான் அந்த ஃபேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி இந்த ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுவே இந்த நியூட்ரல் வந்து இந்த மெயின் எம்சிபிக்கு அடுத்தபடியாக கட் ஆகிட்டுது அப்படின்னா, அந்த ஃபேனுக்கு வந்து நியூட்ரல் வந்து கிடைக்காது. அப்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபேஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய காயில் வழியாக ஸோ அதை வந்து ஒரு கண்டக்டராக அந்த காயில் வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த காயில் வழியாக திரும்ப அந்த ஃபேஸ் இந்த நியூட்ரல் ஒயர் வழியாக ரிட்டர்ன் ஆகி எந்த இடத்துல வந்து கட் ஆகிருக்கோ அந்த நியூட்ரல் சதுர முனை வரைக்கும் அந்த ஃபேஸ் வந்து வந்துடும். ஸோ இப்படி வர்றதுனால தான் நமக்கு சாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து எல்லாமே வந்து காமனாக வந்து லிங்க் பண்ணிருக்கிறதுனால, இப்போ நம்ம சாக்கெட்ஸில் நம்ம டெஸ்ட்டில் வச்சு செக் பண்ணக்குள்ள அதில் ஒரு பக்கம் வந்து ஃபேஸ் வந்து நமக்கு ஃபேஸ்லேயும் லைட் எரியும், நியூட்ரல்லையும் வந்து லைட் எரியும். ஸோ இப்படி தான் வந்து நியூட்ரலில் வந்து நமக்கு ஃபேஸ் வர்றதுக்கான காரணம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இப்போ நம்ம ஆர்சிசிபி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆர்சிசிபியில் வந்து நம்ம நியூட்ரல் கட் ஆகிட்டுது அப்படின்னா ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகாதா அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு நியூட்ரல் வந்து ஆர்சிசிபிக்கு முன்னாடியாக இருந்தாலும் ஆர்சிசிபிக்கு பின்னாடி வந்து எந்த பாயிண்ட்டில் வந்து கட் ஆனாலுமே ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகாது. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, ஆர்சிசிபி வந்து ஒர்க் ஆகணும், அது ட்ரிப் ஆகணும் அப்படின்னா ஆர்சிசிபிக்கு வந்து லோடு வந்து யூஸ் ஆகணும். அதாவது இப்போ நம்ம நியூட்ரலில் வந்து கிடைச்சாதான் எந்த ஒரு லோடுமே வந்து ரன் ஆகும். இப்போ அதே ஒரு ஃபேன் இருக்குன்னா, ஸோ அந்த ஃபேனுக்கு நியூட்ரலும் ஃபேஸ் ரெண்டுமே கிடைச்சாதான் ஃபேன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நியூட்ரல் வந்து கட் ஆகிட்டுது, அப்போ அந்த ஃபேனே வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ, அப்போ ஆர்சிசிபி வந்து லோடை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ ஆர்சிசிபி எப்படி வேலை செய்யுதுன்னா, ஃபேஸில் எந்த அளவுக்கான லோடு வந்து எடுக்குதோ நியூட்ரல்லையும் வந்து கிடச்சிது அப்படின்னா ஸோ அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டதுன்னா ட்ரிப் ஆகும். இப்போ நியூட்ரல்லே மொத்தமாக நமக்கு கட் ஆகிட்டுது அப்படிங்கிறப்போ நியூட்ரல் வந்து கிடைக்காதுங்கிறப்போ எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் ரெண்டாக போகிறதில்ல. ஸோ அப்படி இது ஒர்க் ஆகலைன்னா லோடு எடுக்காது, கரண்ட் ஆம்பியரே வந்து எடுக்காது, இது மூலயமா ஒர்க் ஆகாது. இந்த நியூட்ரல் வந்து நம்ம வீட்டில் எந்த இடத்துல வந்து கட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படிலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலான்னா, உதாரணத்து நம்ம டோட்டலாக எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து நமக்கு இந்த மாதிரியே வந்து நியூட்ரல்லையும் வந்து ஃபேஸ் வருது அப்படின்னா, ஸோ மெயின் சர்க்யூட்டில் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ஒன்று, ஈபி மீட்டருக்கு முன்னாடி ஈபி போல்லேருந்து வரக்கூடிய ஒயர்ஸில் வந்து நம்ம பழுது அடைஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி ஈபி போல்லேருந்து ஒயர்ஸில் வந்து பழுது அடைஞ்சது அப்படின்னா ஈபி மீட்டரில் வந்து டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ்லேயும் நியூட்ரலையும் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கக்குள்ள, ஸோ ஃபேஸ்லேயும் நியூட்ரலையும் ரெண்டுத்துலேயுமே வந்து லைட் எரிஞ்சுது அப்படின்னு, ஈபி போல்லேருந்து வரக்கூடிய ஒயர்ஸில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அப்படி வந்து லைட் வந்து நியூட்ரலில் கரண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சுவிட்சஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரண்ட் வந்து திரும்ப நியூட்ரல் வழியாக ரிட்டர்ன் ஆகி வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதே போல் சில நேரங்களில் ஒரு ரூமில் மட்டும் வந்து இதை மாதிரி பிரச்சனைக்கு ஏற்படும். அந்தமாரி ஏற்பட்டதுன்னா
நம்ம டிபி பாக்ஸ் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் தான் வந்து நியூட்ரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்லேருந்து தான் அந்த ரூமுக்கு வந்து நியூட்ரல் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ரூமில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, மற்ற ரூமில் எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நியூட்ரல் வயரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இப்படி நியூட்ரல் வயர்லாம் வந்து கட் ஆகுறதுக்கான காரணம் என்னென்னா, சில நேரங்களில் அதோட வயரிங் கனெக்ஷன் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ நம்ம எந்த அளவுக்கான ஃபேஸ் லைனுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நியூட்ரலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நியூட்ரலில் இதுமாரி கட் ஆனாலும் தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் ஸோ அதோட கனெக்ஷன் நம்ம எங்கே பண்ணினாலுமே அது வந்து கரெக்டாக வந்து டைட்டாக கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. லூஸ் கனெக்ஷனில் இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து ஹீட் ஆகி ஸோ மெல்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு. இப்படியும் நியூட்ரலில் வந்து ஃபேஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஃபேஸ் வயரிங் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஸோ அதில் மூலிமா நமக்கு நிறைய பாதிப்புகள் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து தவறுதெல்லாம் அந்த நியூட்ரல் லைனில் நம்ம கையை வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ ஃபேஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து கரண்ட் ஷாக் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இதே த்ரீ ஃபேஸ் வயரிங்கில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து கட் ஆகிட்டுது அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து நிறைய பழுதடைகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. த்ரீ ஃபேஸ் சப்ளையில் வந்து இப்போ நியூட்ரல் கட் ஆகிட்டுதுன்னா எப்படிலாம் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பழுதடையுது அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் டயராமோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் இருக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிட்ருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.